நெல்லை மாநகர் மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பாலை பகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் சமாதானபுரம் ஏடிஎம்எஸ் மஹாலில் வைத்து நடைபெற்றது. மாவட்ட பொறுப்பாளர் நெல்லை பரமசிவம் தலைமை தாங்கினார். மாவட்ட அவைத்தலைவர் தாழை மீரான், பாலை பகுதிச் செயலாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். மாவட்ட இளைஞரணி செயலாளர் இசைக்கு முத்து, பொதுக்குழு உறுப்பினர் மணிமூர்த்தீஸ்வரம் ஆறுமுகம், தச்சை பகுதிச் செயலாளர் துவரை பேச்சுமுத்து பாண்டியன், நெல்லை பகுதி செயலாளர் ஸ்டார் ஐயப்பன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பொன்னுசாமி, பிஆர்பி ராஜா, மாவட்ட இளைஞர் பாசறை தலைவர் மகேஷ் கண்ணன், வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் சங்கர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இக்கூட்டத்தில் சசிகலாவின் பிறந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடுவது, பாளையங்கோட்டை நகரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலையை அமைத்திட தமிழக அரசை வலியுறுத்த வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக பாளையங்கோட்டை மண்டலத்தில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடுவது உட்பட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் களக்காடு ராஜசேகர், நான்குநேரி மானூர் மாரிமுத்து, பாலை தெற்கு ஒன்றிய செயலாளர் வைகுண்டரா, வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அல்லல் காத்தான், மேலப்பாளையம் பகுதி பொறுப்பாளர் நேசம் ரப்பானி, பாலை பகுதி அவைத்தலைவர் தங்கராஜ், இலக்கிய அணி செயலாளர் மாரியப்பன், தலைவர் மகேந்திரன், தலைமை கழக பேச்சாளர் ஹசன், மாவட்ட ஜே பேரவை இணைச் செயலாளர் பாலா, வக்கீல் இளங்கோமுத்து, முன்னாள் கவுன்சிலர் முருகன், பாலை பகுதி வட்ட செயலாளர்கள் வி பி சரவணன், நாராயணன், வாசு, சிவா, பரதேசி, கங்காதரன், கோட்டூர் ராஜா, சையது பாருக், செந்தில்குமார், சிவசுப்பிரமணியன், முகமது யாசின், மணிகண்டன், மாசானமணி, பாலை பகுதி துணைச் செயலாளர்கள் சாலமோன் முத்து, சுரேஷ் கோபால், மாரியப்பன் தொண்டைமான், தச்சை பகுதி நிர்வாகிகள் மீனவர் அணி மாரியப்பன், இளைஞர் அணி வெள்ளக்கண்ணு, மாணவர் அணி மருது பாண்டியன், விவசாய அணி மகாராஜன், வட்டச் செயலாளர்கள் மணிவண்ணன், மாணிக்கம், மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வட்டச் செயலாளர்கள் கபடி ராஜா, அன்வர், ராயல் காதர், முகமது அன்வர், பாலை ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் தருவை வீரபத்ரன், 5வது வார்டு கஜேந்திரன், மாரியப்பன் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார். இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை பாலை பகுதிச் செயலாளர் ரமேஷ் சிறப்பாக செய்திருந்தார்.